நாளைக்கு 13ஆம் தேதி சூப்பர் ஸ்பெஷல். பௌர்ணமி மட்டும் இல்ல, செகண்ட் சூப்பர் ஃபுல் மூன் இந்த வருஷத்துக்கு நாளைக்கு தான். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நீங்க நமக்கு கொடுக்குற ஒரு ஒரு லைக், ஒரு ஒரு ஷேர், ஒரு ஒரு கமெண்ட்டும் தான் நம்ம சிக்ஸ்த் சென்ஸ் சேனலுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெடிடேஷன் பண்ண போறோம் ஆர்க்கேஞ்சல் ஹானியலை வச்சு இந்த ஃபுல் மூன்ல. உங்க எல்லாருக்குமே தெரியும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு எவ்வளோ எனர்ஜிஸ் உருவாகுதுன்ட்டு. லூனார் எனர்ஜி, அதாவது மூனுடைய எனர்ஜி பற்றி நம்ம சேனலில் நிறைய தடவை பேசியிருக்கேன். பட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ல போகிறது ஒன்று தான். நியூஸ்லலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், ஏன்னா இன்னைக்கு ஹை டைட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு, கடல் சீற்றம் உருவாகும் அப்படின்னு. அப்போ பார்த்துக்கோங்க, நிலாக்கு எவ்வளோ சக்தி இருந்தால் அவ்வளோ பெரிய கடல் தண்ணியவே அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போது நம்ம உடம்பு, மனிதரோட உடம்பு 70% தண்ணியால் படைக்கப்பட்டது. அதனால தான் அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு நிறைய மென்டல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான நாட்களில் நம்ம ஆர்க்கேஞ்சல்ஸோட க்ளோஸாக ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸை நிறைய என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி நிலா வெளிச்சம் எவ்வளோ அழகானதில்ல, இருண்ட வானத்தில் ஒரு அழகான ஒரு வெளிச்சம். அதே மாதிரி நம்மளுடைய இருண்ட இதயங்களில், இருண்ட எண்ணங்களில், நம்மளுடைய இருண்ட வாழ்க்கையில இந்த ஜொலிக்கும் நிலா ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு ஏன் நம்ம நம்பக்கூடாது? இந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் நீங்கள் ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று, உங்களுடைய கிறிஸ்டல்ஸ், உங்ககிட்ட இருக்கிற அத்தனை கிறிஸ்டல்ஸையுமே நாளைக்கு நீங்கள் கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணலாம் நிலா வெளிச்சத்து கீழே. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரிய வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டல்ஸை நீங்கள் நிலா வெளிச்சத்துலேருந்து எடுத்துடணும். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய சக்ராஸ், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சக்ராஸை நீங்கள் கிளென்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணக்கூடிய நாளும் நாளைக்கு தான். ஸோ இந்த சூப்பர் பவர்ஃபுல், சூப்பர் ஹியூஜ் பக் மூனை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஃபேக்ட் நாளைக்கு மூனே உங்ககிட்ட ரொம்ப அருகாமையில் இருக்கிற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம ஒரு மூன் கார்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ டெஃபினட்டாக இப்போ ஒரு மூன் கார்டு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கார்டு தான். டோன்ட் லெட் யுவர் பாஸ்ட் ஹோல்ட் யுவர் பேக். நம்ம ஏற்கனவே இந்த ஒரு சூப்பர் ஃபுல் மூன், பக் மூனில் நம்மளுடைய நெகட்டிவிட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணி, நம்மளுடைய சக்ராஸை கிளென்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வேலையில் இந்த மாதிரி ஒரு கார்டு வந்தது ஒரு பாசிட்டிவான சைன் தான். கடந்த கால வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு நம்ம மைண்டை நம்மளே ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டோம். இந்த விஷயத்த என்னால் மறக்க முடியாது, இந்த மனிதர் இப்படி தான், இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியே வரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் இப்படி நம்ம மைண்டை நம்மளே ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். இந்த பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய 15 நாட்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம், இந்த ஸ்டக்காக இருக்கோம் இல்லையா, இந்த ஒரு இமோஷனில், இந்த இமோஷனை விட்டு நம்ம வெளில வரப்போகிறோம். அது எதாக இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, கெரியர், ரிலேஷன்ஷிப், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு இமோஷன்லேருந்து நம்ம வெளியே வர நம்மளையே நம்ம ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம மெடிடேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயங்கள். முதல் விஷயம், ஒரு ஒயிட் கேண்டில் இல்லை விளக்கு, தீபம், அகல் விளக்காக இருந்தால் கூட சரி தான், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அழகாக எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் சோலார் பிளெக்ஸஸ் கிட்ட இந்த கேண்டில் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்க தீபத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க, அருகாமையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த இடத்து பக்கத்தில் தான் நீங்கள் அந்த கேண்டிலையோ விளக்கையோ கையில் வச்சுக்கணும். வச்சுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் முகத்தில் பட்டுற போது, உங்கள் சின்ன தீபம் ஒளி படப்போகுது, இல்லை உங்களுடைய துணிகளில் வெளிச்சம் ரொம்ப படுது, இல்லை வார்ம்த் ரொம்ப தெரியுதுன்னா கொஞ்சம் உங்களை விட்டு தள்ளி வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் கவனிக்க மாட்டோம், அதனால தான் இது ஒரு கைடட் மெடிடேஷன்ன்றதுனால நான் முதல்லையே இதெல்லாம் உங்கள் கிட்ட காஷனாக சொல்லிடுறேன். மூணாவதாக, ஆர்க்கேஞ்சல் ஹேனியலோட சில்வர் லைட் அப்படின்னு சொல்லும் போது இந்த வெளிச்சம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். நாலாவதாக, ஒரு இன்டென்ஷன், ஒரு ஃபியர், ஏதோ ஒரு விஷயம் உங்களை விட்டு போகணும்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, உங்களுடைய எண்ணம் சார்ந்த விஷயங்கள், உங்கள் பயங்கள், ஏதோ ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றதையும் மனசில் குறிச்சிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஒரு இன்டென்ஷன் பற்றி நான் பேசும்போது உங்களால் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. ஸோ நான் பாக்ஸ் ப்ரீதிங் சொல்லும் போது நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே பாக்ஸ் ப்ரீதிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுற ஒரு மெடிடேஷன் டெக்னிக், ஒரு ப்ரீதிங் டெக்னிக் ரேதர். இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு பாடி கிளென்ஸ் ஆன மாதிரி, நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற ஃபீலிங் கிடைக்கும். ஸோ பாக்ஸ் ப்ரீதிங்கும் இந்த மெடிடேஷனில் நம்ம எப்பவும் போல் பண்ணுவோம். இது ரொம்ப ஒரு ஷார்ட் மெடிடேஷன் தான். ஸோ இந்த மெடிடேஷனை நம்ம உட்காந்துக்கிட்டு பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி நின்றுட்டு பண்ண போகிறோம். இல்லை என்னால் ரொம்ப நிற்க முடியாது, நான் உட்காந்துட்டு தான் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் உட்காந்துட்டும் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் இந்த மெடிடேஷனை நின்றுட்டு பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
ஏன் நம்ம எல்லா மெடிடேஷனும் உட்காந்துக்கிட்டு இல்லை படுத்துட்டு தானே பண்ணுவோம், இந்த மெடிடேஷனை ஏன் நம்ம நின்றுட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் கோயிங் டு கிரவுண்ட் ஆர் செல்ஸ். நம்ம பாதங்கள் தரையில் படும் அளவுக்கு நம்ம இந்த மெடிடேஷன் பண்ண போகிறோம். அதே சமயம் மூனோட லைட்டை நம்ம அப்சார்ப் பண்ண போகிறோம், நிலா வெளிச்சத்தில் நம்மளை அப்சார்ப் பண்ணி சோக் பண்ண போகிறோம் இந்த ஒரு பர்டிகுலர் மெடிடேஷனில். ஸோ இந்த மெடிடேஷனை நீங்கள் நின்றுட்டு பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. இந்த மெடிடேஷனை இன்றைக்கி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு நாள் பண்ணணும் தோணுன்னா கூட அந்த மெடிடேஷனை நீங்கள் பண்ணலாம். பக்காவாக இந்த மெடிடேஷன் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்றத நான் டைம் ஸ்டாம்பில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே கரெக்டாக அந்த மெடிடேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. கம்ஃபர்டபுளான க்ளோதிங்கில் இருங்க, நம்ம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் நிலா வெளிச்சம் எங்கே நிறைய படுது அப்படின்றத முதல்ல கண்காணித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிலா வெளிச்சத்தை பார்த்து தான் நீங்கள் இந்த மெடிடேஷனை பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் எந்த இடத்துல அந்த நிலா வெளிச்சத்தை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும், பார்க்க முடியும், இல்லை உங்கள் உடம்புல அது எந்த இடத்துல நின்னா படும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம மெடிடேஷனுக்கு போகலாமா? நீங்கள் மெடிடேஷன் பண்ண ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிலா வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அழகான தருணங்களை கொண்டு வரப்போகுதுன்ற நம்பிக்கையோடு இந்த மெடிடேஷனை நம்ம எல்லாருமே செய்ய போகிறோம். நிலா வெளிச்சத்தில் நீங்கள் அழகாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கையில் இருக்கிற தீபம் அதை உங்கள் சோலார் பிளெக்சஸ் கிட்ட கொண்டு வாங்க. கவனம் செலுத்துங்க. நிலா வெளிச்சம் உங்கள் மேலே படுது. நீங்கள் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கீங்க, ஏன்னா உங்களுடைய பாதம் தரையில் இருக்குது. மதர் ஏர்த்தோட நீங்கள் இப்போ கனெக்டடாக இருக்கீங்க. சக்தி உங்கள் உடம்பு ஃபுல்லாக நிறைய சக்தி பரவ போகுது. இந்த சக்தியை ரிசீவ் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. நிலாவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் அருகாமையிலேயே இன்றைக்கி நிலா இருக்குல்ல. நம்ம இப்போ பாக்ஸ் ப்ரீதிங் பண்ண போகிறோம். கண்களை மூடிக்க வேண்டாம், நிலாவை பார்த்தே நம்ம பாக்ஸ் ப்ரீதிங் பண்ணலாம். முதல்ல கம்ஃபர்டபுளாக நில்லுங்க. உங்கள் முதுகு தண்டை நேர் செய்யுங்க. உங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுங்க. டு த கவுண்ட் ஆஃப் 4, 1, 2, 3, 4. மூச்சை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. 1, 2, 3, 4. மூச்சை வாய் வழியாக ரிலீஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4. அடுத்த சைக்கிள் போகிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. டு த கவுண்ட் ஆஃப் 4, 1, 2, 3, 4. இன்னும் ஒரு தடவை நம்ம பாக்ஸ் ப்ரீதிங் பண்ண போகிறோம். கவனம் ஃபுல்லாக நிலா வெளிச்சத்தில் ஒளியில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுங்க. டு த கவுண்ட் ஆஃப் 4, 1, 2, 3, 4. மூச்சை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. 1, 2, 3, 4. மூச்சை வாய் வழியாக ரிலீஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4. அடுத்த சைக்கிள் போகிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. டு த கவுண்ட் ஆஃப் 4, 1, 2, 3, 4. அந்த நிலாவோட வெளிச்சம் இப்போ சில்வராக மாறுறது உங்களுக்கு தெரியுது. ஆர்க்கேஞ்சல் ஹேனியல் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண, பாதுகாக்கவும் நல்வழி நடத்தவும் உங்கள் கூட இருக்க போகிறாங்க. உங்கள் வாழ்நாள் முழுக்க அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. அந்த நிலா வெளிச்சம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வெளிச்சம் உங்கள் உச்சந்தலையிலிருந்து உங்களுடைய புருவங்கள், உங்களுடைய கண்கள், மூக்கு, வாய், உங்களுடைய கழுத்துக்கு லேசாக அந்த வெளிச்சம் பரவுது. தோள்பட்டை, உங்களுடைய கைகள், உங்களுடைய மார்பு, உங்களுடைய வயிறு, உங்களுடைய தொடை,
மற்றும் கால்கள், ரொம்ப முக்கியமாக உங்கள் பாதங்களையும் இந்த நிலா வெளிச்சம் அழகாக மினுமினுத்துக்கிட்டே உங்களை அரவணைக்குது. ஒரு விதமான ப்ரொடெக்டிவ் ஷீல்டு உங்களை சுற்றி இப்போ உருவாகிருச்சு. இந்த ஷீல்டு உங்களுடைய பயங்கள், தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைக்காத அத்தனை விஷயங்களையும் உங்ககிட்ட இருந்து போக்கிட்டு ஒரு புது மனிதராக ஆர்க்கேஞ்சல் ஹேனியல் உங்களை உருவாக்க ரெடியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அவங்கள முதல்ல அரவணைக்கணும். எனக்கு நிறைய கான்ஃபிடென்ஸை கொடு. எனக்கு தேவையில்லாத விஷயங்களை என் வாழ்க்கையிலேருந்து அகற்றிடு. எனக்கு எது முக்கியமோ, என்னுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை மட்டும் என்கிட்ட விட்டுட்டு போ. என் உள்ளே இருக்கிற அந்த இருண்ட தேவையில்லாத அத்தனை விஷயங்களையுமே நீ என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிடு. எனக்கு ஒரு வழிகாட்டியாக, நிறைய தன்னம்பிக்கை கொடுக்குற வெளிச்சமாக மட்டும்தான் நான் உன்னை பார்க்குறேன். என் கூட நீ எப்போவுமே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எப்போ வேணும்னாலும் நான் உன்னை கூப்பிட்டா நீ என்கிட்ட வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் உன்னை வரவேற்க என் இரண்டு கையால் உன்னை அரவணைக்க நான் தயாராக இருக்கேன். நீ எப்போ வேணும்னாலும் என்கிட்ட வரலாம். நான் உன்னை எப்போ வேணும்னாலும் கூப்பிடலாம் அப்படின்ற நம்பிக்கையை எனக்கு கொடு. எனக்குள்ளே தேங்கி இருக்கிற எல்லா பிளாக்கேஜஸையும் அகற்றி என் உடலை சீராக்கிடு. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய இரத்த ஓட்டம், என்னுடைய உடல் பாகங்கள் செயல்பாடு எல்லாத்தையும் சீராக்கிடு. என் கூடவே இரு ஹேனியல். நீ என் கூடவே இருக்கிறது தான் என்னுடைய சக்தி. நீ தான் என்னுடைய பலம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் அவகாசம் கொடுக்க போகிறேன். உங்களை ரொம்ப பயமுறுத்துகிற விஷயம், அது ஒரு விஷயமாக இருக்கலாம், ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லை நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு தருணமாக இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத இந்த நிலா வெளிச்சத்தில் வாயை திறந்து சொல்லுங்க. இந்த நிலா அதை கேட்கட்டும். ஆர்க்கேஞ்சல் ஹேனியல் அவளும் கேட்பா. தைரியமாக சொல்லுங்க. உங்களுக்கான அவகாசம் இதோ. நீங்களே இப்போ மின்னிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா வெளிச்சத்தையும் உங்களுக்குள்ளே நீங்கள் அப்சார்ப் பண்ணிக்கிட்டீங்க, ஈர்த்துக்கிட்டீங்க, அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களை சுற்றி இனிமே எப்போவுமே ஒரு வெள்ளை வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களை அண்ட விடாது. இந்த வெளிச்சம் நம்மளுடையது. நம்ம இதை திருப்பி யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் மெதுவாக உங்கள் கண்களை திறந்துக்கோங்க. அந்த நிலாவை பாருங்கள். இன்னும் அழகாக பிரம்மாண்டமாக ஜொலிக்கிற அந்த நிலாவை பாருங்கள். எனக்குள் நீ, உன்னால்தான் நான். இந்த நிலா வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் நிறைய அழகான தருணங்களை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த மெடிடேஷனை நம்ம இப்போ முடிச்சுக்கலாம். உங்களுடைய மூச்சு சுவாசத்தை கவனிங்க, பொறுமையாக கவனிங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு பாக்ஸ் ப்ரீதிங்கோடு இந்த மெடிடேஷனை நம்ம முடிச்சுக்கலாம். மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுங்க. டு த கவுண்ட் ஆஃப் 4, 1, 2, 3, 4. மூச்சை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. 1, 2, 3, 4.
4 மூச்சை வாய் வழியாக ரிலீஸ் பண்ணுங்க 1 2 3 4 அடுத்த சைக்கிள் போகிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணுங்க டு த கவுண்ட் ஆஃப் 4 1 2 3 4